ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா பேட்ஸ்க்கான பிரீடிங் ஃபுட் செய்ய போகிறோம். மோஸ்ட்லி நீங்கள் பெட் பேட்ஸ் வாங்கிட்டு வந்துருப்பீங்க, லோ பேட்ஸ் அந்த மாதிரி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருப்பீங்க. அது ஒரு 6 மந்த்து கிட்ட பீடே ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பீடிங்க்கான ஊட்டச்சத்துலாம் நீ கொடுக்க தண்ணியில் மட்டும் கிடச்சிடாது. ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட் யூஸ் பண்ணணும். மோஸ்ட்லி பீடர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு பீடிங் ஃபார்முலா நான் இப்போ சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன், இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தெனை, இருக்கலாம் யூஸ் பண்ணுற தெனை. சரி, தெனை இது நான் வந்து 2 கிலோ எடுத்திருக்கேன். நான் ரேஷியோ அப்புறம் சொல்கிறேன். 2 கிலோ தெனை எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் முட்டை கட்டுற சொல்லும். சரி, நான் வந்து இது முட்டை கடையில் நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். 10 ரூபா கொடுத்தாங்க நாட்டுக்கோழி முட்டையாக தெரியல ப்ரௌனுக்கு. நான் வச்சு நீங்கள் பிராய்லர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா, இது 2 கிலோ தினையெல்லாம் 2 முட்டை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவியான் டேப்லெட். இது மோஸ்ட்லி நம்ம கன்சியூம் பண்ணுற டேப்லெட் தான். இவியான் 400ங்கிறது விட்டமின் இ கேப்சூல் இது. ஓகேங்களா, இது நான் ஸ்ட்ரிப்பாக எடுத்துருக்கேன். இந்த ஸ்ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா 10 பீசஸ் இருக்கும், ஒன்று 35 பீஸ் அந்த மாதிரி தான் வரும். இது வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட், இதுவும் விட்டமின் டேப்லெட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா மீன் மாத்திரைன்னு சொன்னால் நெடுக்கல்ல கிடைக்கும். பார்க்குறதுக்கு மூணு சோம பண்ணி காட்டுறேன். இரு இரு, இது இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா லூஸில் கிடை லூஸில் எல்லாத்தையும் தரமாட்டாங்க. லூஸில் வாங்கினா ஒரு பீஸ் 400 ரூபீஸ்னு சொல்லுவாங்க. பட் இது நான் கேட்ட இடத்துலலாம் பாக்ஸ் தான் தருவேன் சொன்னதால 280 கொடுத்து வாங்கினேன். இதில் ஒரு 100 பீஸ் இருக்கும். இதுவும் விட்டமின் டேப்லெட் தான். இதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகுதுன்னா, அந்த இவியானில் வந்து விட்டமின் இ கிடைக்கும். அண்ட் இதில் விட்டமின் ஏ, ஒமேகா 3, விட்டமின் டி, மல்டி விட்டமின் டேப்லெட் இது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட்டு மீன் எண்ணெய், இவியான் 400 டேப்லெட், அப்புறம் எக்ஸு, தெனை. இது ரேஷியோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ தெனைக்கு 1 முட்டை, 2 கார்லிவர் ஐ மீன் 2 மீன் மாத்திரை, 2 எவியான் 400 டேப்லெட். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம எப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு செய்ய மட்டும் பாருங்கள். இல்லை, இப்போ நம்ம 2 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கோம். இதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க டேப்லெட்ஸ் இதுதான் கணக்கு. 2 கிலோ எடுத்துக்கிறதுனால 4 மீன் மாத்திரையும் 4 எவியான் 400 டேப்லெட் எடுத்துருக்கோம். இப்போ இதையும் எடுத்து இது சிசலில் கட் பண்ணி ஸ்க்வீஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ இதை எடுத்து நம்ம இந்த மேலே அப்ளை பண்ணி இது மேலே போட்டு போகிறோம். மொத்தமாக ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. முட்டை மாத்திரையெல்லாம் மொத்தமாக போட்டுட்டு ஃபைனலாக கலக்க ஆரம்பிக்கலாம். அந்த மாத்திரையை எஜ்ஜை கட் பண்ணிவிட்டு அதை ஸ்க்வீஸ் பண்ணால் அதில் இருக்க உள்ளே இருக்க அந்த சத்து டணிக்கல் வந்துடும். அதை அப்படியே அமைக்க ஊற்று வச்சா. ஆக்சுவலாக நீங்கள் ஸ்க்வீஸ் பண்ணும்போது அந்த மெடிசன் எல்லாமே தனியில் படுறத விட டேட்டை அந்த முட்டை மேலேயே ஊற்றிருக்கேன். மிக்ஸ் பண்ணும்போது ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிடும். டேட்டை முட்டை மேலேயே ஸ்க்வீஸ் பண்ணணும். ஸோ இப்போ எல்லா மாதிரியும் நான் போட்டுடுறேன். இதே மாதிரி தான் இப்போ இருக்குது. நான் 7 மாதிரி நான் போட போகிறேன். அதே மாதிரி டிவியான் 400 எவி சி மீன் மாத்திரையும் கரெக்டாக எக்கு மேலே போடுவோம் சார். எக்கு மேலே எல்லாமே அது எக்கோட மேலேயே போட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ணும்போது அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நமக்கு ரேஷியோ கரெக்டாக மிக்ஸ் ஆகும் இல்லை. ஸோ அவ்வளோதான், இதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்து உங்கள் வீட்டில் மிக்சிங் பண்ணுறதில் அந்த கரடி இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்கிட்ட இப்போ 4 தான் இருக்கிறேன், 4 பீஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ஃபுல்லாக ஈக்குவலாக ஸ்ப்ரெட்டாக ஆகிடலாம். மிக்ஸ் பண்ணணும், இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக அந்த தனியாக நம்மளால் ட்ரையாக இருக்கும். இது மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈரப்பதமாக மாறும் மொத்தமாக. ஸோ இது ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி பண்ணிக்கணும். அடியில் இருக்கிற தனியெல்லாம் எல்லாம் கிண்டி ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக இப்படி மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த முட்டையில் இருக்க சத்து, அந்த திவியான விட்டமின் டி அண்ட் அந்த மீன் மாத்தில் இருக்க விட்டமின் டி அண்ட் அது பட்டி விட்டமின் எல்லாமே ஃபுல்லாக ஈக்குவலாக அந்த தலை மேலே கிடைக்கும். ஸோ அது கிளி சாப்பிடும்போது அது ஆக்சுவலாக கடித்து தோலை உரிச்சு தான் சாப்பிடும் எப்பவுமே ஃபேட்ஸ் எல்லாமே. ஸோ அது வாயில் வைக்கும் போது விட்டமின் சத்து தோலை மட்டும் போக ஈஸியாக. ஸோ தெனையிலே நம்ம மற்ற சர்டிஃபிகேட் சேர்த்து கொடுக்கறதுனால
பேட்ஸ் நல்லா ஆக்டிவாக இருக்கும், ஹெல்த் இஷ்யூஸும் வராது, வீடிங்கும் நல்லா நடக்கும். இது நான் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுற ஃபார்முலா. இது எனக்கு சஜஸ்ட் பண்ணார், நான் அதை ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய ரிசல்ட் வந்துச்சு. இருக்கும் நிறைய கிளச் எடுத்திருக்கேன் நானும். நான் ரெண்டாவது வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இது ரெடி ஆகிடுச்சு, நான் அதை ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிட்டேன் சரிங்களா. இது நீங்கள் நினைக்கிற மாதிரி இதுக்கு கொலை கொலை அந்த மாதிரிலாம் வராது. ஸோ இது இந்த தினை வந்து மைல்டாக கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஓகேயா? ஏன்னா இது தண்ணிலாம் மிக்ஸ் பண்ணணும் எதுவுமே. அந்த முட்டையோட பிசு பிசு மட்டும் இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டாக இருக்கும் சரிங்களா. இது கொஞ்சம் காய வச்சுக்கலாம். இது மொத்தமாக இப்போ காய வைக்க போகிறேன். ஆக்சுவலாக இது மொத்தமான காய்க்கும் அவசியம் இல்லை. இங்கே வீட்டில் ஃபேனுக்கு கீழே கூட காய வச்சுக்கலாம். இங்கே வீட்டில் ஓப்பனில் காய வைக்க வேண்டிய டிஸ்டர்பன்ஸாக இருக்குனால நான் மொட்டை மாடி கற்று வந்திருக்கேன். இங்கே வீட்டுக்குள்ளேயே கூட காய வச்சுக்கலாம். பாசிபிள் மீன்ஸ் ஃபேனுக்கு கீழே காய வச்சாலே போதுமானது தான். இது அவ்வளோ ஈரமாலாம் இருக்குது, அது சீக்கிரம் ட்ரை ஆகிடும். ஸோ நான் எடுத்து இதில் காய வைக்க போகிறேன். அவ்வளோதான் கைஸ், இவனை ஃபுல்லாக காய வச்சிட்டோம். நம்ம வீடிங் ஃபார்மில் இருக்கான மிக்ஸர் நல்லா பண்ணி காய வச்சாச்சு. ஆக்சுவலாக இது நம்ம வெயிலெலாம் காய வைக்கணும் அவசியம் இல்லை, நிலையில் கூட காய வச்சுக்கலாம். இல்லை வீட்டுக்கு இல்லை ஃபேனில் கூட காய வச்சுக்கலாம். அண்ட் இது ரொம்ப நேரம் காய வைக்கணும் அவசியம் இல்லை. ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே இது இன்டீரியர் ஃபுல்லாக ட்ரை ஆகி தினை வாங்கப்போ எந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஆகிடும். இது மிக்ஸ் பண்ண ஏதாச்சும் எதுவும் தெரியாது உங்களுக்கு பார்க்குறப்போ. ஸோ ஒரு ஹாஃப் அன் கழிச்சு நான் ஓடி அந்த கடையை போட்டேன். ஓகே, ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ திங்க் தினை காஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் காய வேண்டியிருக்கு. சரி, எறும்பு வந்துருக்கு சார். சார், இது காய வச்சுல என் முட்டை போட எறும்பு வந்துருக்கு. இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவர் காய வேண்டியிருக்கு சார். அதுக்கப்புறம் வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம ஒரு நேற்று காய வச்சுருந்த இந்த தினையை எடுத்துகிட்டு வந்து பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா லெட்டேட் அடிச்சு நான் மறந்துட்டு எடுக்கிறதுக்கு. ஸோ எடுத்துகிட்டு வந்து என் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அது ஃபுல்லாகவே காஞ்சிருச்சு. ஆக்சுவலாக அது காஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு தினம் வாங்கப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஆகிடும். நீங்கள் நம்மளுக்கு கோட்டிங் அப்ளை பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகாது. இப்படி பார்க்கறது நாம வாங்கிட்டு இருந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கூட அது யூரியான அண்ட் மீன் மாத்திரெல்லாம் இது அப்ளை ஆகிடுச்சு. ஓகே, இதுக்கு மேலே ஒரு கோட்டிங் மாதிரி அப்ளை ஆகிறதுக்கப்புறம் நம்ம பேட்ஸ்க்கு ஃபீட் பண்ணலாம். இது மட்டும் இல்லை, நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஃபுட்ஸு வந்து பேட்ஸ் வச்சுருக்கணும். நான் இன்றைக்கி நான் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நேற்றே ஊற வச்சுட்டேன். சூப்பரில் சூப்பர் நேற்றே வாங்கி ஊற வச்சுட்டு அதை பேட்ஸ் ஃபீட் பண்ணால் பேட்ஸ் வந்து சாப்பிட இருந்துச்சு. அந்த பேட்ஸ் கொடுக்குறது தட்டு ஃபுல்லாக வச்சேன், அது எல்லாமே சாப்பிட்டு காலி போயிடுச்சு. மோஸ்ட்லி என் பேட்ஸ் எல்லாமே அந்த கலர் வச்சேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு கேஜி. இதில் மொத்தம் அஞ்சு பேர் இருக்குது. மூணு பாக்ஸ் வச்சுருக்கேன், மூணு பானை வச்சுருக்கேன். மோஸ்ட்லி இந்த அஞ்சு பேருமே எக்ஸ் வச்சுருக்கு. அது ஆல்சோ கிளச்சுன்னு குட்டியும் இருக்குது. இதில் ஃப்ரை இதில் சிக்ஸ் இருக்குது, இதுலேயும் சிக்ஸ் இருக்குது. மீதி பாக்ஸில் எல்லாம் எக்ஸ் இருக்குது. இது நல்லா பீட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு அந்த பீடிங் யூஸ் பண்ண பிறகு தான் எனக்கு ரிசல்ட்ஸ் நல்லாவே கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னொன்று கேஜி, இதில் ரெண்டாவது கேஜி. இதில் நான் ஒரு ப்ரீமியம் கலர் போட்டு வச்சுருக்கேன். இம்பார்ட்டாக க்ரஸ்டடு, எனக்கு எட்டு பார்த்தாலே தெரியும் இருக்கு. க்ரஸ்டட் மேல் இது இதோட டபுள் ஃபேக்டரி ஃபீமேல் ப்ளூ கலர் சூப்பர் பண்ணி வச்சிருக்கேன். இது சிக்ஸ் வச்சிருக்கேன். இந்த இடத்துல மூணு சிக் இருக்கு. அந்த சிக்ஸ் க்ரோத் நல்லா இருக்கும். இது ரீசெண்டாக செட் பண்ண பேர். இது இல்லை ஒரு ஷோபஜி இருக்கு, ஷோபஜி பேர் இருக்கு. இது ஃபீமேலு அண்ட் இஸ் மேலு. இது ரீசெண்டாக போட்ட பேர் தான். இது ப்ரீட் ஆகலை. ஸோ வெயிட் பண்ணிட்டுருக்கு. இது மூணுமே செட் பண்ணது தான். இப்போ தான் இது பார்க்கவே போக ஆரம்பிச்சிருக்கு. மேபி ஒரு டூ வீக்ஸில் எக்ஸ் வச்சுக்கணும் நினைக்கிறேன். இது ஒன்று அனதர் செட்டு. இது ரெண்டு பேர் வச்சுருந்தேன். ஆக்சுவலாக ரெண்டுமே குத்தாய விட இருக்கு. இது வச்சு கொஞ்சம் சிக்ஸ்டி மெக்கட்டாக ஆகுது. செக் மெக்கட்டாக இருக்குது.
பார் டிஸ்ட்ரிபியூட் ஒன் மந்த் தான் ரிசிப்டா பட் ஃபீலிங் ப்ராப்பராக இருந்ததால் அது நல்லா ஃபுல் க்ரோ எடுத்துருக்காரு நல்லா போட்டு நல்லா வந்துருக்கு வீடியோ எடுக்கும் யோசிச்சு சார் நார்மல் ஃபீட் பண்ணும்போது ரிசல்ட் இல்லாது இந்த மாதிரி ஃபீட் பண்ணும்போது நல்லா ரிசல்ட் கிடைச்சிது இதுதான் என்னோடய செட்டப் டோட்டலாக எங்கிட்ட ஒரு ஃபைவ் த்ரீ டுவெல் பேர்ஸ் இங்கே இருக்குது இது எல்லாமே நேஷனல் வந்து நான் ஸ்டார்டிங்கில் ஒரு டூ பேர் தான் வச்சுருக்கேன் இது ஒரு பேரும் இந்த வயல் இது ஒரு பேர் தான் வச்சுருந்தேன் அதோடய சிக்ஸ் எல்லாமே இது ஷோ கொஞ்சம் கூட ரிசல்ட் வாங்கி போட்டுருக்கோம் அது ரிசல்ட் நல்லா இருக்கும் வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும் சிக்ஸ் நல்லா எடுப்பீங்க ஃபீஸும் மாற்றி மாற்றி கொடுங்க ஒரே ஃபீடாக கொடுக்காதீங்க கொஞ்சம் வேடும் ஹாப்பியாக இருக்கும் வீடிங் நல்லா நடக்கும் தேங்க்யூ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது போட்டு நிறைய வீடியோஸ் நான் போட்டுகிட்டே இருக்கேன் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ Thank you.